நீரிழிவு நோயை வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்த குழாய்களை பாதிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வர வாய்ப்பு உண்டு. அதை வந்து நம்ம எந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த HbA1c டெஸ்ட் லெவலை பண்ணி அந்த ரத்தத்தில் சுகர் லெவலை வந்து லெஸ் தென் 6.0 6.9 மெயின்டைன் பண்ணோம்னா அவங்களுக்கு டயபெட்டிக் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. HbA1c வந்து 3 கண்ட்ரோல் ஆஃப் பிளட் சுகர் வேல்யூ நமக்கு கொடுக்கும். நார்மல் வந்து ஒரு ஹெல்த்தி பர்சன்ஸ்க்கு வந்து HbA1c 5.7 கீழே இருக்கும். 6.5 மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5.7 6.4 வேல்யூக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்க பீரியாடிக்காக எப்படி 3 இல்லை 6 ஃபாஸ்டிங்கும் பிபியும் சுகர் டெஸ்ட் பண்ணி அவங்க டயபெட்டிஸ் வருதா இல்லையா நம்ம அதிகமாக மானிட்டர் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். இது வந்து 3 கண்ட்ரோல் வேல்யூவாக கொடுக்கறதுனால 6.0 6.9 மெயின்டைன் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு.